ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः यन्नित्यमानन्दमनन्तमेकं शिवेति नाम्ना श्रुतयो गृह्णन्ति तस्यावतारो नररूपधारी कृपासुदाब्धिः भुविरामकृष्णः जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चात्वेषविज्ञस्वराड् तेने ब्रह्मभृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृतां यथा विनिमयो यत्रत्र सर्गो मृषा नाम्ना स्वेन सदा निरस्तभुवकं सत्यं परं धीमहि सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिविहितं च सत्ये सत्यस्य सत्यं कृत सत्यनेत्रं सत्यात्मकं वा शरणं प्रपन्ना मूकं करोति वा ज्वालं पङ्कुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् रामाय रामचन्द्राय रामभद्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारिपरिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलम् भगवान् श्रीरामचन्द्रमूर्तियुடைய அற்புதமான சரித்திரத்தை பகவான் வால்மீகி ரிஷி இந்த மனித சமுதாயத்துக்கு அளித்து சென்றிருக்கிறார். வால்மீகி ரிஷியால் உருவாக்கப்பட்ட கதாநாயகன் அல்ல ஸ்ரீராமர். வால்மீகி ரிஷி ராமாயணத்தை எழுத தொடங்குவதற்கு முன்னாலேயே ஸ்ரீராமர் இந்த உலகத்தில் அவதாரம் செய்து லீலைகளையெல்லாம் புரிந்து கொண்டு பட்டாபிஷிக்தராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நடந்து முடிந்த கதைகளை விஷயங்களை நடந்து முடிந்தவாறே எழுதுகின்ற பாக்கியம் வால்மீகி ரிஷி. அதனால வால்மீகி ரிஷியினுடைய மனதில் உருவான ஒரு கற்பனை கதாநாயகன் அல்ல பகவான் ஸ்ரீராமர். தான் எப்படி ஸ்ரீராமரை பார்த்தாரோ அப்படியே நம் முன்னால் காட்டுகின்ற பெரும் பாக்கியத்தை வால்மீகி ரிஷி செய்திருக்கின்றார். அவர் காட்டுகின்ற ராமச்சரித்தம் ஒரு அற்புதமான மனிதனுடைய மகத்துவத்தை சொல்லுகின்றதாக இருக்கின்றது. ஸ்ரீராமரை ஒரு கண்ணாடியை போன்று இந்த மனித சமுதாயத்திற்கு முன்னால் வைத்திருக்கின்றார். எப்படி ஒரு கண்ணாடியின் முன், முகம் பார்க்கின்ற கண்ணாடியின் முன்பு ஒரு மனிதன் நிற்கும் பொழுது கண்ணாடி எப்படி அவருடைய அழகையும் அதில் இருக்கின்ற சில தோஷங்களையும் காண்பிக்கின்றதோ, முகத்தில் அழகு இருக்கு ஏதோ தோஷமும் இருக்கும், எப்படி இருப்பதை இருப்பதாக காட்டுகின்றதோ அப்படி காட்டுவதனாலேயே காட்டப்பட்டிருக்கின்ற அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அந்த கண்ணாடியை பார்க்கின்ற நபருக்கு இருக்கின்றது. நம்ம எல்லாம் ஏறக்குறைய 15 நிமிடமாவது கண்ணாடி முன்னாடி நிற்கிறோம். அதுவும் இளைஞர்களாக இருந்து 1/2 மணி நேரம் கூட நிற்பாங்க. எதுக்காக? சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லைன்னு சொல்றவன் கண்ணாடி முன்னாடி நின்று அந்த தலையை என்ன பாடுபடுத்துறான் பாரு.
அப்போ எதற்காகனா தன்னுடைய அழகை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம். ஆனால் கண்ணாடி ஒரு மனிதனுடைய வெளி அழகை மட்டும்தான் காண்பிக்க முடியும். ஒரு மனிதனுடைய உள்ள அழகை காண்பிப்பதற்கு ஒரு கண்ணாடி தேவை. அந்த கண்ணாடி தான் பகவான் ஸ்ரீராமர். அவருடைய வாழ்க்கையில் அவர் பேசிய வார்த்தைகள், அவருடைய எண்ணங்கள், அவர் செய்த செயல்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய அழகும் தெரியும், அவகுணமும் தெரியும். அது மட்டுமல்லாம நம்ம மனித சமுதாயத்தில் இப்படி ஒரு ஜீவன் வாழ்ந்திருக்கின்றதே, ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கின்றாரே என்று ஒரு பெருமிதத்தை அடையக்கூடிய நிலையில இந்த பாரத கலாச்சாரம் இருக்கின்றது. இந்த பாரத தேசத்துல தான் இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கின்றார். மற்ற தேசங்களில் மற்ற கலாச்சாரத்தில் சொல்ல நாயகனாக சொல்லப்படுகின்றவர்களுடைய சரித்திரங்களை பார்க்கும் பொழுது, நம்முடைய ராமருடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுதும் நமக்கு பெருமிதம் உண்டாகின்றது. அந்த அளவுக்கு அப்பழுக்கற்ற ஒரு சரித்திரமாக இருக்கின்றது. அந்த சரித்திரத்தினுடைய சாராம்சத்தை ஒரே வரியில் சொல்லுகின்றார். ராமோ விக்கிரகவான் தர்மஹா. இந்த வாக்கியம் வந்து ராமருடைய அனுயாயிகள் அல்லது ராமரை பிடிக்கின்றவர்கள் சொன்ன வார்த்தை வாக்கியம் இல்லை. இது ராமரை பிடிக்காதவர் ஒருத்தர், ராமர் பேரை கேட்டாவே பயப்படுற ஒருத்தர், ராமர் கையால ரெண்டு தடவை அடி வாங்கணும் மாரீச்சன்னு சொல்ற வாக்கியம் இது. ராமோ விக்கிரகவான் தர்மஹா. இதனாலேயே பகவான் வால்மீகி என்ன சொல்றாருன்னா, தர்மத்தோடு வாழ்ந்து நல்லவனாக வாழ்வது ஏதோ இறந்த பிறகு ஏதோ ஒரு நாள் அடைகின்ற சொர்க்கத்துக்காக இல்லை. இப்போ மற்ற கலாச்சாரங்கள்லாம் தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, தானம் செய், கடவுளை வழிபடு அப்படின்லாம். எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்ட என்ன பதில் கிடைக்கிறது என்றால், அப்பதான் ஜட்ஜ்மெண்ட் டேக்கு அப்புறம் உனக்கு நல்ல கதி கிடைக்கும். அந்த மாதிரி எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லுவதற்காக இல்லை, வாழும் பொழுதே ஒரு மனிதன் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்றால், ஒரு சமுதாயம் திருப்தியுடன் இருக்க வேண்டும் என்றால், ஒரு நாடு வளர்ச்சி பாதையில் இருக்க வேண்டும் என்றால், அது இந்த ராமனை பின்பற்ற வேண்டும். ராமனோடு சேர்ந்து வாழ்ந்தவர்களை பின்பற்ற வேண்டும். அதனால மற்ற கலாச்சாரங்கள் ராமரை பகவானாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், தவறில்லை. ஆனா ராமனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய மனித குணங்கள், சமுதாய குணங்கள், ஒரு நாட்டிற்கு தேவையான நல்ல விஷயங்கள் எல்லாம் இருப்பதனால, ராமாயணம் வேண்டாம், ராமச்சரித்திரம் வேண்டான்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா, அவங்க வந்து பரிதாபத்திற்குரிய மனிதர், பரிதாபத்திற்குரிய சமுதாயம். ராமரை பற்றி விவரிக்கும் பொழுது வால்மீகி ரிஷி சொல்றாரு, கல்யாண அபிஜன ஸ்ரீமான் அப்படின்ற. அவர்கிட்ட ஒரு சொத்து இருந்தது. என்ன சொத்துன்னா கல்யாண அபிஜனஹா என்ற சொத்து. அவரை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் கல்யாணமானவர்களாக இருப்பார். கல்யாணம் தமிழ் கல்யாணம் இல்லை. அவரை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் மகத்துவத்தை அடைந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ராமருடைய அப்பாவை பார்த்தீங்கன்னா, தசரதரை பார்த்தா தர்மத்துக்காக உயிரியே விட்டுடுற. கைகேயி வந்து, நீங்க ஒரு காலத்துல நீங்க ரெண்டு வரம் கொடுத்தீங்களே அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுதே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டே இருக்கும்பொழுது, இந்த வரத்தை சொன்ன உடனே தசரதருக்கு ரெண்டு வாய்ப்புகள் இருந்திருக்கு. அப்படியா, நானா வரமா கொடுத்தனா அப்படின்னு கேட்டிருக்கலாம் இல்லையா, இப்படி கேட்டிருக்கலாம். ஏன்னா யாருக்குமே தெரியாது, இவருக்கும் கைகைக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப கைகை கேட்கறது இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். இரண்டாவது, அப்படியே கொடுத்ததாக இருந்தாலும் கைகையே சைலண்டா ஸ்லோ பாய்சன்ல சாவடிச்சிருக்கலாம். ஏன்னா ராஜா கிட்ட எல்லா பவர் இருக்கு இல்லையா.
தனக்கு பிடிக்காத விஷயத்தை செய்திருப்பதனாலேயே இவளை இன்றே கொன்றுவிட வேண்டும். இங்கு யார் அங்கே? பாலை கொண்டு வா அப்படின்னா பாலை கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதோ ஒரு பாயசனை போட்டு கைகை அம்மாவை அன்றே வழி அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் ரெண்டுமே பண்ணல பாருங்களேன். கைகை அம்மா காலில் விழற, நான் தர்மத்தோடு கொடுத்த வாக்குறுதியை அதர்மம் செய்வதற்கு உபயோகப்படுத்தாதே. அப்போது தர்மத்துக்காக அவருக்கு தெரியுது, ராமர் காட்டுக்கு போனால் தன்னுடைய பிராணனே போயிடும்னு தெரியுது. சொல்லவும் சொல்கிறாரு, கைகை இடத்துலையும் சொல்கிறாரு, ராமர் இடத்துலையும் சொல்கிறாரு. ஆனால் இருந்தாலும் அந்த சத்தியத்தை மீறாத, தர்மத்தை மீறாத ஒரு தகப்பன். அடுத்தது ராமருக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அவருடைய தாய். தாய் கௌசல்யா தேவி சொல்லியிருக்கலாம், முதல்ல மாத்ரு தெய்வோ பவ, அப்புறமா தான் பித்ரு தெய்வோ பவ. அப்பா உன்னை காட்டுக்கு போக சொன்னாரா, நான் சொல்றேன் போகாதே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? சுயநலவாதியாக இருந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் அம்மா பாருங்க, அற்புதமான ஆசீர்வாதத்தை தருகின்றாள். எம் பாலயசி தர்மம் துவாம் திருத்வா ச நியமேன ச சவை ராகவ சார்தூல தர்மஸ்துவாம் அபிரக்ஷத். எந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காக ஹட்டம் பிடித்து கொண்டு இருக்கின்றாயோ, அதற்காக வாழ்க்கையில் கிடைத்த எல்லா விஷயங்களையும் இழந்து விடுகின்ற நிலையில் இருக்கின்றாயோ, அந்த தர்மமே உன்னை காப்பாற்ற. இந்த ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா அந்த தாய் எவ்வளவு நல்லவளாக இருக்க வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தாய், அவருக்கு கிடைத்த மனைவி, இன்று வரை தினந்தோறும் நித்திய உற்சவம் நித்திய கல்யாணம் நடந்துருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும், ராமருக்கு சீதைக்கும். ராமர் அப்படின்னும் பொழுது அவருடைய மனைவின்ற இடத்துல வேற யாரையும் பார்க்க முடியாது. கிருஷ்ணர் அவருடைய மனைவின்னா 16108. ராமரன் வச்சுட்டா பக்கத்துல யாரும் நிக்க முடியாது, ஏன்னா அந்த அம்மா அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. கற்பனுடைய சிகரமாக, தைரியத்தினுடைய சிகரமாக ராவணன் தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பித்து மிரட்டுகின்றான். ஒரு புல்லை பிடுங்கி போட்டு இந்த புல்லுக்கு சமானம் உன்னுடைய பராக்கிரமம் என்று சொல்லுகின்ற ஒரு தைரியம். அது மட்டுமல்லாம திருமணத்தன்று அப்பா ஒரு வாக்கு கொடுத்தார், இயம் சீதா மம சுதா சக தர்மச்சரி பவ, இவ உன்னுடைய சக தர்மச்சாரியாக இருப்பாள் அப்படின்னு சொன்ன வாக்கு இருக்கு பார்த்தீங்களா. அப்போ இவர் வனவாசம் போகணும்னு ஆரம்பித்த உடனே நானும் வரேன், வர வேண்டான்னு சொல்கிறாரு, கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு கணவனுடைய ஏற்றத்திலையும் தாழ்விலையும் பங்கு கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான மனைவி. அப்புறம் ராமாயணத்தில் வர ராமருக்கு கிடைத்த சகோதரர்கள் போல வேற யாருக்குமே கிடைக்காது. நான்கு சகோதரர்கள், எல்லாரும் சண்டை போடுறாங்க, எல்லாரும் போட்டி போடுறாங்க, எதுக்கு? தியாகம் செய்வதற்கு. தியாகம் செய்வதற்கு எல்லோரும் போட்டியிடுகின்றார்கள். மூன்று சகோதரர்கள், ராமரும் தியாகம் செய்யறதுக்கு போட்டி போடுறார். உடனே பரதன் வரான், இல்லை இல்லை ஆளை மாத்திக்கலாம், 14 வருஷம் வனவாசம் தானே, நான் இருக்கிறேன், நீ போய் அயோத்தியில இருன்றான். லக்ஷ்மணன் சொல்றான், நானும் வருவேன் உங்க கூட தியாகம் செய்து கொண்டு. அதே போன்று சத்ருகன், இந்த மாதிரி ஒரு உலக சுகத்தை துச்சமென நினைத்து தியாகம் செய்யக்கூடிய சகோதரர்கள். அப்புறம் ராமருக்கு கிடைச்ச நண்பர்கள் பார், குகன், சுக்ரீவன், விபீஷன், எல்லோரும் மகாத்மாக்களாக இருக்கின்றார்கள். ராமருக்கு கிடைத்த தாசனை போன்று ஒரு தாசன் இன்னொரு முதலாளிக்கு கிடைக்கவே மாட்டார். அந்த தாசன் யாரு? நம்ம ஹனுமான் சுவாமி. ராமரால் ஆகக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை ஹனுமானுக்கு. ராமரை சந்திக்கப்பதற்கு முன்னாலேயே தான் ஒரு ஞானி என்பது அவருக்கே தெரியும். எல்லா வேதங்களையும் கற்று எந்த ஒரு தேவையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜீவன் ராமருக்காக எல்லா சேவைகளையும் செய்து கொண்டு, அந்த சேவை பலிக்கல அப்படின்னும் பொழுது கூட ஒரு கேள்வி கூட கேட்காத ஒரு தாசன். எவ்வளவு கஷ்டப்பட்டு சீதையை தேடி கண்டுபிடிச்சி சண்டை போட்டு மறுபடியும் ஒன்னா சேர்த்து வச்சா ராமர் என்ன பண்ணாரு? சீதைய நிறைமாத கர்ப்பிணியா காட்டுக்கு அனுப்பிவிட்டார். ராஜ தர்மத்தை முன்னிட்டு
தன்னுடைய சொந்த வாழ்க்கையில இன்பத்தோடு இருப்பதா அல்லது பொது வாழ்க்கையில தர்மத்தை நிலைநாட்டுவதான்னு ஒரு கேள்வி வரும்பொழுது ராமர் பொது வாழ்க்கையில தர்மத்தை நிலைநாட்டுவது தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் தியாகம் செய்வது என்ற முடிவை எடுத்த பொழுது அனுமான் அங்குதானே இருக்கிறார். லட்சுமணர் குதிக்கிறார் இல்ல, இந்த மாதிரி பண்றது நியாயம் இல்லை அப்படின்றாரு இல்ல. அனுமான் ஒரு வார்த்தை கேட்டாரா பாருங்க, ஏப்பா இதுக்காப்பா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு கேட்டிருக்கலாம் இல்ல. மனைவி ஒரு வருஷம் பொறுத்து அனுப்பிவிட்டு போற அப்படின்றதுக்காகத்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோமா நாங்கோ? ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்து கொடுத்து அந்த விஷயத்தினால அந்த நபருக்கு நன்மை இல்லை அப்படின்னும் பொழுது அந்த கஷ்டப்பட்டு செய்து கொடுத்தவருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும் தானே? அது கூட இல்லை. ஜெய் சீதாராம் உட்காந்துருக்க அப்படி ஒரு தாசன். இப்படி அவருடைய அபிஜனங்கள் எல்லாம் கல்யாண அபிஜனங்களாக இருந்தார்கள் என்று வால்மீகி சொல்லுகின்றார். அப்போ ராமருடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது இவங்களுடைய சரித்திரத்தையும் படிக்கிறோம். ஒரு சமுதாயத்தில் ஒரு ராமனை போன்ற ஒரு நபர் இல்லை என்றாலோ அல்லது தேவையில்லை என்றாலோ அல்லது இந்த ராமருடைய சொந்தக்காரர்களை போன்று நம்முடைய சொந்தக்காரர்கள் தேவையில்லை என்றாலோ அவர்கள் பின்பற்றிய குணங்கள் சத்தியம் தர்மம் கற்பு சகோதரத்துவம் தியாகம் இந்த விஷயங்கள் எல்லாம் தேவையில்லைன்னு ஒரு சமுதாயம் முடிவு பண்ணிடுச்சுன்னா அந்த சமுதாயம் இந்த உலகத்தில் இருக்கின்ற நரகம் போன்ற சமுதாயம். அதுதான் நம்ம உலக நாடுகளில் மற்ற நாடுகளில் பார்த்து கொண்டிருக்கோம். நான் சொல்வதை நீ கேட்கவில்லை என்றால் நீ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியே இல்லாதவன் என்று அந்த மதத்தை சேர்ந்தவர்களையே அவர்கள் அடித்துக் கொள்கின்றார்கள். ஈராக்கு ஈரானு ஆப்கானிஸ்தான் பாருங்க எப்படி இருக்கு, எல்லாம் பத்திட்டு எரியுது, பகவான் வேற பெட்ரோல் வேற கொடுத்துட்டான், எல்லா நாடுகளுக்கும் பெட்ரோலை கொடுத்துட்டான். அப்போ இந்த மாதிரி தர்மங்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்க வேண்டும் என்றால் ராமருடைய சரித்திரம் நம்முடைய உள்ளத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. அப்போ ராமாயணத்தை சொல்லும் பொழுது எதற்காக இந்த ராமாயணம் மிகப்பெரிய சரித்திரமாக மறுபடியும் யாரு பாடினாலும் எந்த மகான் பாடினாலும் ராமரை வச்சு தான் பாடுற. ஏன் மறுபடியும் வேற கதாநாயகனே இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க பவபூதி என்ற ஒரு ராஜனை. வேற ஒருத்தர் காமிங்கோன்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கதாநாயகன் எல்லா அம்சமா பொருந்தி, அதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா ராமருக்கு கிடைச்ச வில்லன் கூட ஒரு அருமையான வில்லன் பாருங்க. அவனிடத்துலயும் ஒரு நல்ல குணம் இருக்கு, அவகுணம் இருந்தாலும் நல்ல குணம் அவனிடத்துல இருக்கு. சீதையை நீ திருமணம் செய்து கொள் செய்து கொள் கேட்டுட்டு இருக்கிறானே தவிர ஒண்ணுமே பண்ணிட்டுலையே. அப்புறம் அவனிடத்துல இன்னொன்னு தானம் செய்யற நல்ல குணம் இருக்கு. 6 மாசம் தூங்கி எழிஞ்சி எழுந்த உடனே சாப்பிட்டுட்டு மறுபடியும் 6 மாசம் தூங்க போற ஒரு தம்பிய யாராவது வீட்டுல வச்சுக்குவாங்க, தண்ட சோறுன்னு சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பஜனை பாடிட்டு இருக்கிற ஒரு தம்பிக்கு சாப்பாடு போடுவாங்களா யாராவது? தண்ட சோறுன்னு தானே சொல்லுவாங்க. ஆனா இவங்க இவங்களெல்லாம் சாப்பாடு போட்டு வச்சுட்டு இருந்தான், எல்லாருக்கும் சேர்த்து இவன் சம்பாதிச்சான், நாட்டுக்கே சேர்த்து. நாட்டு மக்கள் சம்பாதிச்சாங்களோ இல்லையோ, ராவணன் சம்பாதித்த சொத்து தானே அது எல்லாமே, இவனுடைய தவத்தினால சம்பாதிக்கப்பட்ட சொத்து. அப்போ ராமருக்கு கிடைச்ச வில்லன் கூட ஒரு அற்புதமான வில்லன். அதனாலதான் ஹனுமான் ராவணனை முதல் முறையாக பார்க்கும் பொழுது அஹோ தேஜசஹா அப்படின்றார். என்ன தேஜஸ் இது, இப்படிப்பட்ட ஒரு சின்ன விஷயத்துல இப்படி விழுந்துட்டானே அப்படின்னு பரிதாபப்படுற. அப்போ இந்த ராமாயண கதையை படிக்கும் பொழுது அதை சொல்லும் பொழுது மகான்களாக இருக்கட்டும், அது வால்மீகி பகவான் மட்டும் இல்லை, சுகபிரம்ம ரிஷி சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, குருவர்த்தே தெக்த ராஜ்யா அப்படின்னு. தியாகம் செய்ததுனால ஒரு சமுதாயம் தியாகம் செய்ய தயாரா இருக்கிறதா? ஒரு குடும்பம் பொது விஷயத்துக்காக தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றதா? ஒரு நபர் மகத்தான விஷயத்துக்காக தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றாரா? இதுதான் கேள்வி, இதுதான் அளவுகோல். ஒரு சமுதாயத்தையோ ஒரு குடும்பத்தையோ ஒரு நாட்டையோ அல்லது ஒரு மனிதரையோ அளக்க வேண்டும் என்றால் நம்முடைய தேசத்துல கொடுக்கப்பட்ட அளவுகோல் என்ன, எத்தனை மிலிட்ரி வச்சிருக்கிறாங்கோ, எத்தனை அணுகுண்டு வச்சுட்டு இருக்கிறாங்கோ, எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறாங்க, தங்கத்தை கட்டியா எவ்வளவு வச்சிருக்காங்க, அதெல்லாம் இல்லை. தியாகம் செய்ய
தயாரா? அதனாலதான் பாருங்க, 24,000 ஸ்லோகத்துல ஏறக்குரிய 80% ஸ்லோகம் இந்த தியாக சமயத்தை மட்டும் சொல்லுகின்ற விஷயமாக இருக்கு. பாலகாண்ட ஓட்டிட்டார் வால்மீகி ரிஷி, அவரோடு சேர்ந்து நானும் ஓட்டிட்டேன், கடகடன்னு ஓட்டிட்டார். இப்ப பாருங்க, ராமர் உட்கார்ந்ததுல இருந்து எழுந்ததுல இருந்து கண்ணை சிமிட்டினதுல இருந்து வாயை திறந்து பேசுனதுல இருந்து மொத்தத்தையும் படம் பிடிச்சு காட்ட போறார். எங்க முடியுதுன்னா 80% ராமாயணமா முடிஞ்சிடுது. இந்த 14 வருடங்கள் நடந்த இந்த தியாக வாழ்க்கை, 11,000 வருஷம் வாழ்ந்ததாக வால்மீகி சொல்றார். ராமர் வாழ்ந்ததாக 11,000 வருஷத்துல 14 வருஷம் எத்தனை பர்சன்டேஜ் சொல்லுங்க? 0.0001. அப்போ அத்தனை குறைவாக இருந்தாலும் 11,000 வருஷத்துல 14 வருஷம்னா 100 வருஷத்துல 14 மணி நேரம், அப்படி கணக்கு போட்டுங்களேன். 100 வருஷத்துல ஒருத்தர் 12 மணி நேரம் தியாகம் பண்ணிட்டார். அதை பெருசா பேசுறீங்களா அப்படின்னா, ஆமா, ஏன்னா பண்ண விதம், தியாகம் பண்ண விதம், தியாகம் பண்ணதனுடைய லட்சியம். பொதுவா தியாகிகள் இருக்கிறாங்க நம்ம நாட்டில், ரெண்டா பிரிப்பாங்க, மோட்சத்துக்காக தியாகம் பண்றவங்க சாதுக்கள், தர்மத்துக்காக தியாகம் பண்ற க்ஷத்திரியர்கள். அதுதான் பகவான் சொல்றான், தர்மாத் யுத்தாத் ஸ்ரேயோன்யதே க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. க்ஷத்ரியனுக்கு தர்மத்திற்காக தியாகம் பண்றது இருக்கு இல்லையா, அதை விட பெரிய பாக்கியம் இல்லைன்ற யார் சொல்றது? நம்ம கிருஷ்ண பரமாத்மா சொல்ற. எப்படி சொல்ல முடியுத? ஏன்னா ராமாவதாரத்துல செஞ்சு காண்பிச்சதுனா. அதனால ராமரை பொறுத்த வரைக்கும் கிரகஸ்தாசிரமம் தான் உயர்ந்தது, ராமரை பொறுத்த வரைக்கும் க்ஷத்ரிய தர்மம் தான் 4 தர்மங்கள்லையும் உயர்ந்தது. ஏன் கிரகஸ்தாசிரமம் உயர்ந்தது அப்படின்னா, கிரகஸ்தாசிரமம் தான் மற்ற 3 ஆசிரமங்களுக்கும் இருப்பதற்கே காரணமாக இருக்கு. சாப்பாடு போட்டு வாழணும் இல்லையா ஜனங்க, 3 ஆசிரமத்தில் இருக்கிறாங்க இல்லையா, பிரம்மச்சரிய ஆசிரமம், குழந்தைங்க, வானப்பிரஸ்த ஆசிரமம், வயசானவங்க, அப்புறம் சன்னியாச ஆசிரமம், சாதுக்கள். இவங்க 3 பேரும் சம்பாதிக்க முடியாது. இவங்களுக்கு சாப்பாடு போடுறது யாரு? இவங்க வாழ்வதற்கு உண்டான வசதிகளை செய்து கொடுப்பது யாரு? கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்க. அதனாலதான் இது மகத்தான ஆசிரமம். ஆனால் நம்மள என்ன நினைச்சிங்கிறோம், கல்யாணம் ஆயிடுச்சு சுவாமி என்ன பண்றது? ராமருடைய அந்த கர்வம், அந்த தற்பெருமை எப்படி இருக்கு பாருங்க, நான் ஒரு கிரகஸ்தன். ஏன் அப்படின்னா, மற்ற சமுதாயத்தில் இருக்கிற மீதி 75% மக்களுக்கு வாழ்வதற்கு வகை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறேன். நான் கல்யாணம் ஆயிடுச்சு சுவாமி அப்படின்னு நம்ம சொல்றோம், ஏன் சொல்லுங்க? நம்ம யாருக்கும் கொடுக்கறதே இல்லை, அதான் பிரச்சனை. ஏன்னா கிரகஸ்தாசனுடைய தர்மமே தானம்தான், அதனுடைய பிரதம தர்மம் என்ன? தானம். அது செய்யறதே இல்லை. அது தமிழ்நாட்டில் கேட்டா ஃப்ரீயா கிடைச்சா ஃபெனாயிலே வாங்கிக்குவாங்க. அப்ப தானம் இல்லாத கிரகஸ்தாசிரமம் நொந்து கொள்ளக்கூடிய கிரகஸ்தாசிரமம் தான். ஆனா இங்க என்ன சொல்றாரு, தானம் செய்யக்கூடிய கிரகஸ்தாசிரமத்தில் இருக்க வேண்டும் ஒருவர். அந்த தானத்தை எந்த அளவுக்கு செய்ய முடியும்னா, தன்னையே தியாகம் செய்து தானத்தை செய்ய முடியும்னாலும் செய்யணும். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் கிரகஸ்தாசிரமம் உயர்ந்தது. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகஸ்தாசிரமம் புலநின்மைகளுக்காக இல்லவே இல்லை. நாகமர்த்த பரோ தேவி லோகம் ஆவத்சும் உத்சகே வித்திமாம் ரிஷிபிஸ்துல்யம் கேவலம் தர்மமாசிரிதம். கைகே அம்மா கிட்ட சொல்ல போற, என்ன பணத்துக்காக வாழறோம்னு நினைத்துக் கொண்டாயா, இல்லை புலநின்மைகளுக்காக வாழ்கின்றவன் என்று நினைத்துக் கொண்டாயா? வித்திமாம் ரிஷிபிஸ்துல்யம், என்னுடைய வாழ்க்கை ரிஷிகளுடைய வாழ்க்கை. பங்களால இருக்கிறேன், அரண்மனையில இருக்கிறேனே தவிர வாழ்க்கை எப்படி இருக்கு? என்னுடைய வாழ்க்கை ரிஷிகளுக்கு துல்லியமான வாழ்க்கை. அதனாலதான் சீதம்மா போன பிறகும் 10,940 வருஷம் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் கூட இவருடைய வாழ்க்கை அரண்மனையில தானே இருந்தது. ஆனா எப்படி இருந்தது வாழ்க்கை? ரிஷிகளுடைய வாழ்க்கையாக இருந்தது. அதனால தன்னுடைய ஆசிரமத்துல அவருக்கு ஒரு தற்பெருமை, அதே மாதிரி தன்னுடைய க்ஷத்ரிய தர்மத்துல ஒரு தற்பெருமை.
ஏன்னா க்ஷத்ரிய தர்மம் இல்லைன்னா மீதி மூன்று வருணங்கள் தர்மங்கள் இருக்கவே இருக்காது. க்ஷத்ரியன் இல்லைன்னா பிராமணன் தன்னுடைய கடமையை செய்யவே முடியாது. கடந்த 1000 ஆண்டுகளாக க்ஷத்ரியர்கள் தங்களுடைய தர்மத்தை செய்யாததுனால என்ன எடுத்து போறவங்க வரவங்கெல்லாம் நம்மளை ஆட்சி செய்கின்ற அடிமைப்படுத்திய கூடிய ஒரு நிலை. அதனால என்ன எடுத்து யாரும் அவர்களுடைய தர்மங்களை செய்ய முடியாது. எல்லா சாஸ்திரமும் கெட்டு போச்சே, வேதம் போயிடுத்து, வேத கலாச்சாரம் போயிடுத்து, அந்நிய கலாச்சாரங்கள் தலையெடுத்து விட்டதே, அது அழியுதுன்ற நிலையிலும் பூர்ணமாக அழிந்து விடுமோன்ற நிலை வரும்பொழுது தான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ண அவதாரம் எடுத்து மறுபடியும் இந்த சனாதன தர்மத்தை நிலைநாட்டுகிறார். அப்போ க்ஷத்ரியனுடைய தர்மத்தை விட்டுட்டானா பிராமணன் பிராமணனாக இருக்க முடியாது, வைசியன் வைசியனாக இருக்க முடியாது. அப்படி மூன்று வருணங்களையும் பாதுகாக்கின்ற வருணமாக இருக்கிறதுனால அந்த க்ஷத்ரிய தர்மத்தை தான் மகத்தான தர்மம். இதெல்லாம் பின்னாடி சொல்ல போறாரு. அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கிறதுனால இந்த முன்னுரை உங்கள் இடத்துல சாரத்தை சொல்லிட்டு அப்புறம் கதை சொல்றேன். இப்ப பாருங்க, யாருக்கும் தன்னுடைய ஆசிரமம் பேர்லயும் மரியாதை இல்லை, தன்னுடைய தர்மத்து பேர்லயும் மரியாதை இல்லை. அதனாலதான் யாரு தர்மம்னா என்ன, தனக்கு அமைந்த கடமை, அதான் தர்மம், தனக்கு என்று அமைந்த கடமை. யாருக்கும் அது மேல மரியாதை இல்லை. அதனாலதான் எல்லாருக்கும் மாணவனுக்கு அமைந்த கடமை என்ன, படிப்பு, அதுல அவனுக்கு ஆர்வமே இல்லை, லீவ் விட்டுட்டா அவனும் குதிக்கிறான். சரி, கிரகஸ்தர்களுக்கு அமைந்த கடமை என்ன, ஏதோ ஒரு ஆபீஸுக்கு போறாங்க, ஏதோ ஒரு வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு லீவ் கிடைச்சதுன்னா அவங்களும் குதிக்கிறாங்க. குழந்தைங்க பள்ளிக்கூடம் லீவ் விட்டுட்டுன்னு சந்தோஷப்படலாம், பெரியவங்களும் அப்படி. வீட்டில் இருக்கிற தாய்மார்களுடைய கடமை என்ன, சமைத்து எல்லோரையும் எல்லாரையும் பராமரிக்கணும், அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுனா சாட்டர்டே வந்துடுச்சுன்னா ஹோட்டலில் போய் சாப்பிடலாமா, இப்படி ஒரு பொது கலாச்சாரம். யாரும் அவங்கவுங்க தர்மத்தை செய்யறதுக்கு தயாராயிரு. அப்படி ராமனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தன்னுடைய தர்மத்தை அப்பழுக்கில்லாமல் நிறைவேற்றுகின்றார். அவருடைய மிகத்தான தர்மம் என்ன, சத்தியம். அதற்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனோநிலை. இந்த தியாகத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு கூப்பிட்டு நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டாங்க, பட்டாபிஷேகத்துக்கு தயாராக வரும்பொழுது இந்த நாட்டிலே நீ இருக்கக்கூடாது, காட்டுக்கு போகணும் சொல்றாங்க. அப்பொழுது அலர்ந்து தாமரையை வென்றதம்மா அப்படின்றார் கம்பநாட்டார். இது கேட்டா ஒவ்வொருத்தர் கேட்டவங்கெல்லாம் ஒவ்வொரு மாதிரிக்கு வந்து ரியாக்ட் பண்றாங்க. நம்ம பார்க்க போறோம். ராமர் காட்டுக்கு போகணும்னு சொன்னவொடனே தசரதம் மயக்கடிச்சே விழுந்துட்டார். கௌசல்யா தேவி அழறாங்க, எல்லாரும் அழறாங்க, லக்ஷ்மணர் இந்த நாட்டையும் ஜெகத்தையும் அழிச்சிடுறேன், எல்லாரையும் சாவடிச்சிடறான்னா உங்களை பட்டாபிஷேகம் பண்றேன் அப்படின்ட்டு. எல்லாரையும் சாவடிச்சுட்டு நான் யாருக்குப்பா ராஜாவா இருக்க போறேன்னு கேட்டார் ராமர். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பதட்டப்படும் பொழுது ஒரே ஒருத்தர் எந்த பதட்டம் இல்லாம தர்மத்துக்காகவா, நீங்கள் கொடுத்த சத்திய வாக்குக்காகவா, கண்டிப்பாக செய்கின்றேன். அவருக்கு சக்தியும் இருந்தது, உரிமையும் இருந்தது ராஜாவா இருக்கிறது. அட போப்பா, நீ ஏதோ ஒரு மயங்கிய நிலையில இருக்கும்பொழுது உன்னுடைய மனைவிக்கு ஏதோ வார்த்தை சொல்லியிருப்பா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்கிட்ட வந்து சொல்ற அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சமுதாயம் காத்து கொண்டிருக்கின்றது இவருக்கு, இவரை ராஜாவாக ஏற்க வேண்டும் என்று தம்பிங்க எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க இல்லையா. இப்ப எல்லாம் சொல்றாங்களா மிலிட்டரி கூப், அந்த மாதிரி பண்ணிருக்கலாம்ல, தசரதா கூப் பண்ணல, எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு போறார். அதனால அவருடைய சமபுத்தி, அவருடைய தைரியம், அவருடைய தியாகம், ஏன் இப்படி எல்லாம் இருக்க முடிஞ்சது அப்படின்னா, அவரு வாழ்க்கையினுடைய பல உண்மைகளை தன்னுடைய மனதனுடைய ஆழத்துல பதிய வைத்தது. அதுதான் வேதாந்தம் சொல்லுது, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, ஆட்டம், சில விஷயங்கள்லாம் புரிந்து வைத்துக்கொள் அப்படின்னு வேதாந்தம் திருப்பி திருப்பி சொல்லுது. வித்தேன தர்ப்பணியோ மனுஷியா, பணம் சம்பாதிக்கிறது தான் மனுஷனுடைய திருப்திக்கு காரணம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா, நடக்கவே நடக்காதுன்னு சொல்லுது. ஆனா யாருக்கு புரிய மாட்டேன், எல்லாரும் நினைக்கிறாங்க பணம் இருந்தா நல்லா இருக்கலாம். உபநிஷத் சொல்லுது நல்லா இருக்கிறதுக்கு இந்த பணத்தை வைத்துக் கொண்டிருப்பதுக்கு சம்பந்தமே இல்லை. பணமே இல்லாதவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, பணம் வச்சுட்டு அழுதுட்டு இருக்கிறவங்க பாருங்க, ஒரு ஒரு ஜெயிலா மாறி போயிட்டே இருக்கிறாரு ஒருத்தர் தமிழ்நாட்டிலிருந்து.
ஆளுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் பாஞ்சு நாள் நாங்க வச்சுக்கிறோம், அவரை பாஞ்சு நாள் நாங்க வச்சிருக்கிறோம், எங்களையும் ஏமாத்திருக்கிறாரு, எங்களையும் ஏமாத்திருக்காரு. அவங்கவுங்க கோர்ட்ல வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, கோடிக்கணக்கில் இருக்குது. இந்த நாட்டில் மட்டும் இல்லை, எத்தனையோ நாட்டில் வச்சிருக்கிறாராம் சொத்தை. அவர் சொல்றாரு, வீட்டு சாப்பாடு வேணும் பாருங்க, ஜெயில் சாப்பாடு எனக்கு பிடிக்கல, உடம்பு ஒத்துக்க மாட்டேன். 74 வயசு, தமிழ்நாட்டில் இருந்தான், எல்லாத்துக்கும் உதாரணம் இருந்தது தமிழ்நாட்டில். நான் வித்தியான தர்ப்பணியோ மனுஷியா அப்படி சர்வம் ஜீவிதம் அல்பமேவ, வேதாந்தம் சொல்லுது. என்ன விதமான ஜீவிதமா இருக்கட்டும், எவ்வளவு புகழோடு வாழ், ஒரு நாள் உன்னுடைய கதை முடிந்துவிடும். அந்த நேரத்தில் ராமநாம சத்தியகை, ராமநாம சத்தியை மற்றவங்க சொல்ற மாதிரி இருக்கும், அதை முன்னாடியே தெரிஞ்சுட்டு நீ சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்க, பழச்சுக்க. அப்போ அனித்யம் அசுகம் லோகம், இந்த உலகம் நம்ம இங்கிருந்து செட்டில் ஆகிறதுக்காக வந்ததில்லை. எல்லாரும் சொல்றாங்க செட்டில் ஆகணும் சுவாமின்றாங்க, ஆகாதவங்க எல்லாம் ஆயிட்டவங்களா நினைக்கிறவங்க ஆயிட்டேன்னு சொல்றாங்க. இது செட்டில் ஆகிற இடம் இல்லை, ஏதோ ஒரு வேலைக்காக வந்திருக்கிறோம். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், ஒரு வேலைக்காக வந்திருக்கிறோம், வந்த உடனே முதல்ல ஒரு தற்சமயத்துக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை பிடித்துக்கொண்டு அப்புறம் அந்த வேலையை பார்க்கணும். அப்போ அனித்யம் அசுகம் லோகம். அடுத்தது வேதாந்த சொல்லுது, யாகே நைக்கே அமிர்தத்துவம் ஆனசு, ஒரு மனிதன் அமிர்தனாக ஆக வேண்டும். இன்று வரையும் ராமநாமம் அமிர்தமா இருக்குது இல்ல. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா சத்தியமேவ ஜெயதி, இதெல்லாம் வேதாந்த சொல்றது. இது எல்லாத்துக்கும் நம்ம ராமச்சரித்திரம் அற்புதமான உதாரணமாக இருக்கின்றது. இதெல்லாம் செய்து காட்டி விட்டுத்தான் அடுத்த அவதாரத்தில் பகவான் கிருஷ்ணன் சொல்றார், அதெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் அப்ப பண்ணிட்டேன், இந்த அவதாரம் விபூதிகளுக்காக, அந்த அவதாரம் தர்மத்துக்காக, இந்த அவதாரம் விபூதிகள் என்னுடைய மகிமையை காட்டுவதற்காக. இவ்வளவு மகிமையுடைய நானே எப்படி கட்டுப்பட்டு வாழ்ந்தோம் பத்தியா அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக இந்த மகிமை சொல்றாரு. அந்த அவதாரத்துல சொல்றாரு, துக்கேஷு அனுத்விக்னமனாகா சுகேஷு விகத ஸ்பிருகா வீத ராக பயக்ரோதா ஸ்திததீஹி முனிஹி உச்சதே. எங்க கீதையில எப்படி சொல்ல முடியும், இதே ராம அவதாரத்துல காட்டி கொடுத்து. அதனால ராமருடைய சரித்திரம் கேட்க 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 அவருடைய குணங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்துல பதியும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற பெரும் பலன் பெரும் பாக்கியம் என்னன்னா, நம்முடைய அவகுணங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக நமக்கு தெரிய வரும், நம்மிடத்தில் இருக்கின்ற நோய்கள் எல்லாம் தெரிய வரும். நோய் தெரிய வந்த பிறகுதானே அதுக்கப்புறம் அதுக்கு மருத்துவம். எல்லாரும் என்ன சொல்றாங்க, நான் நல்லா தானே இருக்கிறேன், என்ன ஏன் யாருக்கும் பிடிக்க மாட்டேன், நல்லா இருந்தா ஏன் பிடிக்காது, நான் நல்லவன் தானே என்னை யாருக்கும் பிடிக்க மாட்டேன்னு கேட்கிறாங்க, நல்லவனா இருந்தா ஏன் பிடிக்காது. அப்ப நல்லவனா என்ன சுவாமி, ராமரப்பார் அவருடைய குண நலன்களை புரிந்து கொள், இந்த குணங்கள்லாம் உன்னிடத்துல இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்குன்னு தெரிஞ்சா இந்த கேள்வியே வராது. அந்த குணங்களை அற்புதமாக சொல்லுகின்றார், பக்கம் பக்கமாக சொல்லுகின்றார் நம்முடைய வால்மீகி பகவான். முதல்ல அயோத்தியா காண்டம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த குணங்களை வர்ணிப்பதாக ஆரம்பிக்கும். சாரத்தை அவரும் சொல்றார், சொல்லிட்டு இதெல்லாம் இப்ப நடக்க போது பாருன்றது. அதில் சொல்லும் பொழுது, குணங்களை சொல்லும் பொழுது இவர் வந்து ஒரு ஈஸ்வர அவதாரம் என்றதை சொல்லுகின்றார். அர்த்திதோ மானுஷே லோகே யக்ஞே விஷ்ணு சனாதனஹா, சனாதனஹா விஷ்ணு. இங்கேயே இருக்கார் அவரு, வைகுண்டத்தில் இருக்க வேண்டியவராச்சே அப்படின்னா, எல்லாரும் வந்து அர்த்திதா கேட்டுக்கொண்டார், பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். அதனால இந்த மனித ரூபத்தில் இருக்கிறாரு. அம்மனித ரூபத்தில் இருக்கும் பொழுது அவருடைய குணங்கள் எல்லாம் அற்புதமான குணங்கள். கதாச்சித் உபகாரேன கிருதேனைகேன துஷ்யதி ந ஸ்மரத்யபகார ஆனாம் சதமபி ஆத்மவத்தயா. 100 தடவை அவருக்கு வந்து தீங்கு இழைத்து விட்டு வந்து ஒருத்தன் நிற்கிறான், குற்றவாளியா நிற்கிறான்னா அவருக்கு வந்து கோபமே வராது, அவனை தண்டிக்கணும்னு எண்ணம் வராது. எப்படி அப்படின்னா, ஆத்மவத்தையா, இப்ப நம்ம வந்து 100 தடவை தப்பு செய்யறோம், நம்மளை நாமே தண்டிச்சுக்கிறோமா, பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் எத்தனை கெட்ட வார்த்தை பேசியிருப்போம்,
நூறு கெட்ட வார்த்தையா பேசியிருப்போம், கெட்ட வார்த்தை பேசி இந்த நாக்கை துண்டித்து விடுகிறேன்னு சொல்றோமா, தீய செயல்களை செய்த இந்த கையை துண்டித்து விடுகிறேன்னு சொல்றோமா, எப்படி மன்னிச்சு விடுறோம்? அந்த மாதிரி அடுத்தவங்களும் மன்னிப்பார். அப்புறம் கதாச்சித்து உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யத்து, யாராவது உதவி கேட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இவர் உதவி செஞ்சதே தெரியாம செய்வார். சீலவிருத்தை ஞான விருத்தை வயோ விருத்தைச்ச சஜ்ஜனைஹி கதையன் ஆஸ்தே வை நித்யம் அஸ்தே யோக்யாந்தரேஷ்வபி புத்திமான் மதுர பாஷி பூர்வ பாஷி பிரியம் வத வீரியவான் ச வீத்யேன மகதா ஸ்வேன விஸ்மிதஹ ந சான்ருத கதோ வித்வான் விருத்தானாம் பிரதிபூஜகஹ அனுரக்தஹ பிரஜாபிஷ்ச பிரஜாச்சாப்யனுரஜ்யதே சானுக்ரோஷோ ஜித க்ரோதோ ப்ராஹ்மண பிரதிபூஜக தீனானுகம்பி தர்மஜ்ஞோ நித்யம் பிரக்ரஹவான் சுசி குலோசிதமதி ஷாத்ரம் ஸ்வதர்மம் பகுமன்யதே மன்யதே பரயா பிரீத்யா மகத் ஸ்வர்கஃபலம் ததஹ நாஶ்ரேயசி ததோ யஶ்ச ந விருத்தஷ் கதாருசிஹி உத்தரோத்தர உக்தீனாம் வக்தா வாசஸ்பதிர்யத அரோகா தருணா வாக்மீ வபுஷ்மான் தேசகாலவிது லோகே புருஷசாரஜ்ஞஹ சாதுஹு ஏகோ விநிர்மிதஹ கல்யாண அபிஜன சாதுஹு அதீனஹ சத்யவாக்ருஜுஹ விருத்தைர் அபிவினீதஶ்ச விஜயிர் தர்மார்த்த தர்ஷிவிஹி. அப்படின்ற நிறைய ஸ்லோகங்கள். குலோச்சித மதிஹி க்ஷாத்ரம் ஸ்வதர்மம் பகுமன்யதே, தன்னுடைய தர்மத்தை பற்றியும் தன்னுடைய ஆசிரமத்தை பற்றியும் அவருக்கு பகுமானம். பிரசாந்த ஆத்மா, இவருடைய பிரசாந்திக்கு உதாரணம் தெரியணும்னா என்ன நடந்தாலும் மனசு சலிக்காது என்பதற்கு உதாரணம் சொன்னா அப்பொழுது அலர்ந்த தாமரை வென்றதம், அதான் பிரசாந்தம். ந ஸ்மரதி அபகாரானாம் சதமபி ஆத்மவத்தையா, எந்த தவறு செய்தவர்களையும் மன்னிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அவருக்கு இருந்திருக்குது. கைகேயே மன்னிச்சிட்டார். மதுர பாஷி பூர்வ பாஷி பிரியம் வதக, நம்மெல்லாம் ஒரு சபைக்கு போறோம்னா அடுத்தவங்க நம்மளை பார்த்து வாங்க வாங்கன்னு சொல்றோம் அப்படின்ற. ஆனா இவரை பத்தி சொல்லும் பொழுது பூர்வ பாஷி, இவரே ஓடுவார் அவர்கிட்ட பேச. குகனை பார்க்க போகும்பொழுது யார் முதல்ல கூப்பிடணும் சொல்லுங்க? குகனை பார்க்க போறார், யார் வரவே இருக்கணும்? குகன் தானே வரவே இருக்கணும். இவர் போய் குகனை வரவே இருக்கு, இவர் ஓடுற, நடந்து ஓடி வந்தீங்களே அப்படின்னு கேட்கிறார் குகன். ஓடி போய் கட்டி பிடித்துக் கொள்கின்றார். பிரியம் வதா, சிலெல்லாம் பேசினா நெருப்பு தான் வரும். இந்த சினிமாவெல்லாம் காண்பிப்பாங்க, ராட்சஸரெல்லாம் வாயை திறந்தா என்ன வரும்? நெருப்பு வரும். இந்த தாடகெல்லாம் வாயை திறந்து நெருப்பு கக்கணாம நம்ம வார்த்தையால அப்படி மதுர பாஷி ரொம்ப அற்புதமா பேசுவார். குகனிடத்துல என்ன அழகா பேசுறாரு, ஐவரானோம் சொல்றார், நீ என்னுடைய தம்பின்னு சொல்றார். சீதையை இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது இவன் என்னுடைய சகோதரன் என்று சொல்லுகிறார். ஸ்வேன மகதா வீரியன்னு என்ன விஸ்மிதா, என்ன பெரிய காரியம் செஞ்சிட்டாலும் தன்னை பற்றி ஆச்சரியப்பட மாட்டார். நம்ம ஒரு சாதாரண விஷயத்தில் சபாஷ் அப்படின்றோம், நம்மளை நாமே வேற யாரும் சொல்றது இல்லை, சபாஷ் நம்மளே சொல்லிக்க வேண்டியதுதான். அது தற்பெருமையே வராது. 10,000 வீரர்களை ஒருவரா நின்று ஜெயிச்சுட்டு வர்றார். எங்க? ஜனஸ்தானத்துல இல்லையா? சபாஷ்னு யார் சொல்லணும்? இவர் தானே சொல்லணும். அடக்கமா வர்றார். அந்த மாதிரி அடக்க முடியாது. விருத்தானாம் பதி பூஜகா, வயோதிகர்களுக்கு ரொம்ப மரியாதை தருவார். அந்த வயோதிகர் எந்த உருவத்தில் இருந்தாலும், பறவையாக இருந்தா கூட ஜடாய்க்கு என்ன மரியாதை கொடுக்குறார் பாருங்க. மரியாதை கொடுத்தது மட்டும் இல்லை, அப்பாவுக்கே கொடுக்காத ஒரு விஷயத்த இந்த வயோதிகருக்கு கொடுக்குற. வைகுண்டத்தை கொள்ள விடுற ஜடாய்க்கு. ஜித குரோதஹா, கோபம் வரும் குரோதஹா, ஆனா ஜித குரோத, கோபம் வந்தா அதை எப்படி அடக்க வேணும்னு அவருக்கு தெரியும். சகரராஜன் கிட்ட வழி கேட்டு உட்கார்ந்து 3 நாள் உண்ணாவிரதம் இருந்துட்டு அவன் வரலன்னு உடனே குரோதம் வருது. வந்த உடனே இவர் குரோதம் வந்துடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவன் வரான்.
அப்போ தன்னுடைய கோபத்தை அடக்கி கொள்கின்றார். இப்படி ஒரு மனிதரை பார்த்து சதுர்முக பிரம்மா நினைச்சாராம், சாதுர் ஏகோ விநிர்மிதா, அப்பா இந்த உலகத்துல ஒரு மனுஷ ரூபத்துல ஒருத்தரை கொடுத்துட்டோம், யார் அது? இந்த ராம். சத்தியவாக் ருஜு, சத்தியத்துக்காக எதையும் செய்யக்கூடிய ஸ்தித பிரஜா. ஜாபாலி ரிஷின்னு ஒருத்தர் இருந்து அவர் இவரை போட்டு குழப்பறாரு. நம்ம டிவியில எல்லாம் அந்த டிபேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே குழப்பம் வரும், சத்தம் வரும் ஃபர்ஸ்ட், அப்புறம் குழப்பம், எது கரெக்ட் எது தவிர குழப்பிடுவாங்க. என்ன யார் குழப்பினாலும் எப்படி குழப்பினாலும் குழம்பாமல் புத்தி சலிக்காமல் ஜாபாலி ரிஷிக்கு அற்புதமா பதில் சொல்றாரு. சாஸ்திரஜா, ஏன் இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சாஸ்திரம், சாஸ்திரத்தை கரை கண்டவர். கிருதஜா, யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சிட்டா கூட அதை மறக்காம அவருக்கு பிரதி செய்வார். குகன் வந்து போகும்பொழுது வழி அனுப்பி வச்சான் இல்லையா, வரும்போது நேரம் அயோத்தியாவுக்கு வந்துடலாம் இல்லையா, வரல. குகனை பார்த்து அவனை கூப்பிட்டு வரார். அதே மாதிரி பரத்வாஜ ரிஷி போகும்பொழுது இவருக்கு விருந்து வச்சு அனுப்பிச்சாரு இல்லையா, நேரம் அங்கே வந்துடலாம் இல்லைன்னு அயோத்தியாவுக்கு. பரத்வாஜ ரிஷிக்கு ஆசிரமத்தில் இறங்கி ஒரு நாள் தங்கி அவருக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு வருகின்றார். அனசூயா, பொறாமையே இல்லாத, இது ஒரு பெரிய பிரச்சனை. எந்த விஷயத்துக்கு பொறாமப்படுறதுமே ஒரு வியவஸ்தையே இருக்காது, பொறாமையே இல்லாத. பரதனுக்கு முடிசூட வேண்டும் சொன்ன உடனே ஆஹா அப்படின்றார், ஆனந்தமா இருக்க. பூதானாம் ந அவமந்தா, யாரையுமே அவமதிக்காதவர். இரண்டு சாரணர்கள் வருகின்றார்கள் ராவணன் அனுப்பி, ஸ்பைஸ் வந்து எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுட்டு போய் இவருக்கு ஆபத்து உண்டாக்குது. குரங்குங்கள்லாம் பார்த்துட்டு அடிக்குது தர்ம அடி. இவன் கத்தின உடனே இந்த சப்தம் கேட்டு யார் அது எதுக்காக அடி வாங்குறாங்கன்னு போது இவனை கூட்டிட்டு வந்தா இவர் என்ன பண்றாரு, மோர் கொடுத்து ஒரு ரெண்டு செக்யூரிட்டியை போட்டு இவன் எதை பார்க்க வந்தாலும் எல்லாத்தையும் காண்பிச்சுட்டு வா அப்படின்ற. பூதானாம் நான் அவமந்தான், அதாவது ஒற்றர்கள் பிடிப்பட்டார்கள் என்றால் மரண தண்டனை தான், அது நியமம். ஆனால் அதில் கூட அவமரியாதை செய்யறதில்லை. க்ஷமா குணைகி வசுதாயாக சம்மதா, பொறுமையில் பூமியை விட பொறுமையாக. அதனால தான் பாருங்கள், இவ்வளோ துன்பத்துக்கு காரணமான ராவணன் தன் முன்னால் எதிர் வந்து எல்லாவற்றையும் எழுந்து நிற்கும் பொழுது இவரால் இந்த ராவணனை மன்னிக்க முடிகின்றது, க்ஷமையாக இருக்க முடியும். இன்று போய் நாளைவான் சொல்லக்கூடியவர். புத்தியா பிரகஸ்பதே துல்லியா, வசிஷ்டர் சொல்லியும் அந்த வசிஷ்டர் சொன்ன வார்த்தைக்கு, அதை வசிஷ்டர் சொல்ற திரும்பி வந்துடுறாமா, இதெல்லாம் தர்ம சங்கடம் இருக்குது, இந்த சைடு எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் மழுப்புற. அப்போ கூட பிரகஸ்பதி துல்லியா அவருடைய புத்தி எப்படி இருக்கின்றது. இப்படிப்பட்ட ராமனை கதம் ராமோ ராஜாஸ்யா மை ஜீவதி, இப்படிப்பட்ட ராமனை ராஜாவாக பார்க்க வேண்டும் என்று தசரதனுக்கு ஒரு ஆசை. அப்படி இந்த ஆசையோடவே கண்ணாடி முன்னாடி வந்து நிற்கிறார். அன்னைக்குன்னு பார்த்து அவருடைய கண்கள் அவருக்கு முடி நரைத்திருப்பதை காட்டுகின்றன. இத்தனை வருஷமா முடி நரைச்சிருக்கிறதுக்கு பார்த்துருக்க மாட்டாரா, டைம் இல்லை, மைண்ட் இல்லை. ரிட்டையர் ஆகலான்னா உடனே அவருக்கு, ஆமா ஆமா நம்ம வயசாயிடுச்சு. மத்தகா குணவத்தரகா, என்னை விட நல்லவன் ராமன், அதனால அவனை யுவராஜ பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும்னு சங்கல்பம் பண்றாரு. பண்ண உடனே அபசகுனங்கள் அவருடைய கண்களுக்கும் காதுக்கும் கேட்கு. அப்போ உடனே இங்க என்ன நடந்தது, இந்த சங்கல்பம் ஆன உடனே அபசகுன உடனே சொன்ன உடனே, இதுக்கு காரணமாக மற்ற புராணங்களையும் மற்ற ராமாயணங்களையும் சொல்லப்படுகின்ற விஷயம் என்னன்னா, இவர் நினைச்ச உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாங்களாம் எங்க, சொர்க்கலோகத்துல. ஐயோ, ராமர் பட்டாபிஷேகம் பண்ணிட்டா பிரச்சனை ஆயிடுமே, நம்ம பிரச்சனை தீராதே, என்ன பிரச்சனை அவங்களுக்கு, ராவணன் கிட்ட அடிமையா இருக்கிறாங்க. அதனால எல்லா தேவதைகளும் கூடி மந்திர ஆலோசனை செய்கின்றார்கள், இது எப்படியாவது நிறுத்தி ஆகணும், யாரை அனுப்புவது அப்படின்னு யோசிச்சு ஒரு தேவதையை அனுப்பிச்சாங்களாம். அந்த தேவதை தான் மந்திர. ஏன் ராவணன் இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ்ந்துட்டு போட்டோமே, நல்லவன் தானே, சிவபக்தன் தானே, பூஜையெல்லாம் செய்கிறானே அப்படின் போது சிவனும் அங்கே வந்துடுறார். பூஜை செய்யறதுனால நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சிவபக்தோபி வேதோக்த கர்மடோபி தசா அனனஹா தர்ம சத்திய
தயா சௌச்ச அபாவாத் வத்யோகி ராகவாத். இவர் ஜட்மெண்ட் கொடுக்கிறார். யாரு? பகவான் சிவன். இதெல்லாம் அங்க நடக்கிறது. சிவபக்தன் தான் இருந்தாலும் அவனிடத்துல தர்மமும் சத்தியமும் தயம் இல்லைன்றதுனால வத்யா. அப்போ ஏன்னா இவர் இவருக்கு ராவணனுக்கு ஏதோ ஆபத்து வந்தா முன்னாடி வந்து ப்ரொடெக்ஷன் பண்ண போறவரே யாரு? சிவன். அவர்கிட்ட இருந்தே பர்மிஷன் கிடைச்சிருது. உடனே எல்லாரும் முடிவு பண்ணி சரஸ்வதி தேவியிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த மந்தரை என்பவளுடைய மூளையை குழப்புமாறு கேட்கின்றார்கள். சரஸ்வதி அம்மா சொல்றாங்க, தர்மத்துல அயோத்தியா மக்களை மூளை குழப்பவே முடியாது, அது பண்ணவே முடியாது. உடனே ஒருத்தர் சொல்றாரு, இந்த மந்தர அயோத்திய பிரஜை இல்லையே, அவ ஆப்கானிஸ்ட்லேருந்து வந்தவ, ஏகே தேசத்திலேருந்து வந்தவ. ஓ அப்படியா, அப்படி ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கா, சரி அவ மூளை குழப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த மாதிரி ராமனுடைய பட்டாபிஷேகத்தை நிறுத்துறதுக்கு அவங்கெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா, ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆன பிறகும் ராவணன் அவரை எதிர்க்கலாம் தானே? பட்டாபிஷேகம் செய்து கொண்டு ராவணிடத்தில் போரிடலாம் தானே தேவர்களுக்காக? ஏன்னா தசரதனே பண்ணியிருக்காரு இல்லையா? தசரதன் வந்து ராஜாவாக இருந்து தேவர்களுக்காக சகாயம் பண்ணி போரிட்டிருக்காரு இல்லையா? அதே மாதிரி ராமரும் பண்ணலாம் தானே அப்படின்னா, இல்லை அவன் ஒருத்தன் தப்புக்காக எல்லாரும் சாகக்கூடாது. இப்போ ராமர் பட்டாபிஷேகம் பண்ணிட்டாருன்னா ராஜா தனியாக போக விடுவாங்க யாராவது சண்டைக்கு? எல்லா சைன்யமும் வரும், ஜனங்கள்லாம் வருவாங்கோ. அப்போ இவன் ஒருவன் தவறுக்காக உலகத்தில் இருக்கிற மற்ற மக்கள் எல்லாம் சாகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு இன்னும் 13 வருஷம் நல்ல காலம் இருக்குதுன்னு சொல்லிட்டாரான். யாரு? பகவான் சிவன். அவனுக்கு இன்னும் 13 வருஷம் இன்னும் முடியல. அதனால் இந்த 13 இயர்ஸை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அதுக்கப்புறம் இவரை வந்து, அதனால 14 இயர்ஸ். இப்போ பாருங்கள், மந்திர இந்த ஐடியா சொல்லும் பொழுது வாழ்நாள் எல்லாம் இவன் வனவாசத்தில் இருக்க வேண்டும் என்று வரம் கேள்னு சொல்ல தானே இல்லையா? 14 இயர்ஸ் நீ வச்சாங்க, இல்லை சரஸ்வதி அம்மா பண்ண வேலை, அந்த 14 இயர்ஸ் டைம் ஏன் வச்சாங்க சொல்லுங்க? காரணமே இல்லை, ஏன்னா அது பிளாங்க் செக் தானே. 14 வருஷம் ஏன் இது பண்ணணும்? லைஃப் லாங் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் தானே? சொல்லலை, ஏன்னா 14 இயர்ஸ்ன்னு வச்சிருக்கிறேன். அப்போது இந்த மாதிரி இந்த சொர்க்கத்தில் நடந்த இந்த இதனால அபசகுனங்கள் உண்டானதாக மற்ற புராணங்களில் இது இந்த கதையை சேர்த்துக்கிறேன். உடனே தசரதர் என்ன பண்ணார், நினைச்ச உடனே அரண்மனைக்கு வர்றதுக்கு முன்னாடி, சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா மந்திரிமார்களையெல்லாம் வரவழைத்து இந்த சமுதாயத்தில் முக்கிய நிலையில் இருப்பவர்களையெல்லாம் வரவழைக்கும்படி சொல்லுகின்றார். எல்லாரும் வந்து சபையில் அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தசரத ராஜா எல்லாருக்கும் ஆச்சரியம் வேற, ஏன்னா இன்றைக்கி எல்லாரையும் கூப்பிட்டுட்டார். ஃபுல் கேபினெட் கமிட்டி மீட்டிங்காக இருக்கு. எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்ருக்காரு? ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் போதே தசரத ராஜா சொல்கிறாரு, பரிஷ்ராந்தோஸ்மி லோகஸ்ய குருவிம் தர்ம துரம் பகுன் சோகம் விஸ்ராமம் இச்சாமி புத்திரம் கிருத்வா பிரஜாஹிதே. என்னுடைய ராமனை நான் யுவராஜனாக பட்டாபிஷேகம் செய்து விஸ்ராந்தி அடைய விரும்புகின்றேன், ஓய்வு பெற விரும்புகின்றேன் சொன்ன உடனே சபையில் இருந்தவங்கெல்லாம் குதித்து கொண்டு எப்போ போறீங்க, பண்ண போறீங்க ராஜான்னு கேட்டு, எப்போ யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண போறீங்கன்னு கேட்டேன். உடனே தசரதருக்கே கொஞ்சம் கூச்சமாயிடுது. ஏன்னா சபையில் இந்த மாதிரிலாம் குதிச்சு எல்லாம் கத்தி எல்லாம் பேசக்கூடாது, எல்லா ஜனங்களும் வந்து இதை ரொம்ப சத்தம் போட்டு வரவேற்றதுனால இவர் கேட்குறாரு, அப்போனா நான் எப்போ இடம் காலி பண்ணுவேன்னு காத்துட்டு இருந்தீங்களா? ஏன் நான் பண்ண ராஜ்யம் உங்களுக்கு பிடிக்கலையா? என் பையனை பட்டாபிஷேகம் பண்ணுறேன்னு சொன்ன உடனே இவ்வளோ சந்தோஷம் வருதே அப்படின்னு, என்ன காரணத்தினால இந்த மாதிரி இவ்வளோ ஆனந்தத்தை அடைகின்றீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே ஜனங்கள்லாம் சொல்றாங்களாம், பகவோன்று கல்யாண குணாஹா சந்தி சுதஸ்யதே குணான் குணவதோ தேவ தேவ கல்பஸ்ய தீமதா. நீங்க நல்லவர் தான் ராஜா, ஆனா ராமன் உங்களோட நல்லவர், தேவ கல்பஸ்ய தீமதா, அவருடைய குணங்கள் எல்லாம் தெய்வங்களிடத்தில் இருக்கின்ற குணங்களாக இருக்கின்றது, ஒரு குணம் ரெண்டு குணம் இல்லை நல்ல குணங்கள். பகவோ கல்யாண குணாகான் சந்தி,
என்ன அப்படி என்கிட்ட இல்லாததெல்லாம் பார்த்துட்டீங்க, அவர்கிட்ட அவருடைய ராமனுடைய குணங்கள் எல்லாம் சொல்லுங்க. ஏன்னா பையனை பத்தி மற்றவங்க பெருமையா பேசுறது கேட்கறதுக்கு அப்பாவுக்கு ஆசை இருக்கும் தானே. அப்போ கேட்கிறார், ராமனுடைய குணங்கள் எந்த குணங்கள் எல்லாம் உங்கள் மனதை கவர்ந்திருக்கின்றது அப்படின்னு கேட்ட உடனே, பிரியான் ஆனந்தனான் கிருஷ்ணான் பிரவக்ஷாமோ அத்ய தச்சுணு. ரொம்ப ஆனந்தமா சொல்றோம், இப்ப கேளுங்க, ஏன் இத்தனை நாள் கம்மன் இருந்தீங்க அப்படின்னு பேச விட்டா தானே எங்களை, நீங்க தான் பேசிட்டு இருந்தீங்க, இப்ப எங்களைதான் எங்களை பேச வச்சிருக்கீங்க, எவ்வளவு ஆனந்தமா சொல்றோம் பாருங்க. திவ்யைர் குணை சக்கர சமோ ராம சத்ய பராக்கிரமஹா இக்ஷ்வாகுப்யோபி சர்வேபியோ ஹிதிரிக்தோ விஷாம்பதே. இக்ஷ்வாகு குலத்துல வந்த எல்லா ராஜாக்களை விட ராமனுடைய குணங்கள் மிக உயர்ந்த குணங்களாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். என ராமஹா சத்ய பராக்கிரமஹா, சத்தியத்தையே தன்னுடைய பராக்கிரமாக கொண்டிருப்பவர். ராம சத் புருஷோ லோகே சத்யஹா சத்யபராயணஹா சாக்ஷாத் ராமாத் விநிர்வ்ருத்தோ தர்மஶ்சாபி ஸ்ரியா சக தர்மஜ்ஞஹா சத்யசந்தஶ்ச ஷீலவான் அனசூயகஹா சாந்தஹா சாந்த்வயிதா ஸ்லக்ஷ்ணா க்ருதஜ்ஞோ விஜிதேந்த்ரியஹா மிருதுஶ்ச ஸ்திரஶ்சித்தஶ்ச சதா பவ்யோ அனசூயகஹா பிரியவாதீ ச பூதானாம் சத்யவாதீ ச ராகவ பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா தேன அஸ்யேஹா துலோ கீர்த்திஹி யஷஷ் தேஜஷ்ச வர்தத்தே கல்யாண அபிஜன ஸ்ரீமான் சாதுகு அதீனாத்மா மகாமதிஹி. இப்படி இவர்கள் ஒரு பட்டியலை எடுக்கிறார். முதல் பட்டியல் நான் படித்தது அது வால்மீகி ரிஷி போட்ட பட்டியல், கொடுத்த பட்டியல். இப்போ பொதுமக்கள் எல்லாம் இப்படி பட்டியல் இடுகின்றார்கள். அது எல்லா பட்டியலும் மிகவும் அடிக்கடி வர்றது என்னன்னா, தர்மஜ்ஞஹா சத்தியசந்தகா ஷீலவான் அனசு, பொறாமை இல்லாதவர் நேர்மையானவர் அப்படின்ற ஒரு அற்புதமான சத்புருஷர், சத்புருஷர் நல்லவர் அப்படின்றாங்க மக்கள் எல்லாம். இப்படி சொன்ன உடனே யாருக்குமே இது ஆட்சேபனை இல்லாத விஷயம் தெரிந்து கொண்டார். ஏன்னா தசரதருக்கு இதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொல்லுங்க, அந்த காலத்தில் அப்பாவுக்கு பிறந்த புள்ள அது முதல் புள்ள, அடுத்த வாரிசு தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னுடைய பையனை பற்றின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போவே வந்து ஜனநாயகத்தை வைக்கிறார் பாரு. யாராவது எது அது சொல்லும்போது சொல்கிறார், என்னுடைய இந்த தீர்மானத்திற்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிப்பதாக இருந்தால் தெரிவிங்கள்னு சொல்கிறார், ஓப்பனாக சொல்கிறார். யாருக்காவது இஷ்டம் இல்லை என்றால் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த காலத்திலேயே பித்ருராஜ்யமா வரக்கூடிய இந்த அரசாட்சியை கூட தசரதர் என்ன பண்றாரு, ஜனரஞ்சகமாக இருக்க வேண்டும். இன்னைக்கும் பாருங்க, சிலர்லாம் இப்போ பொலிட்டிக்கல் லைஃப்ல இருக்கிறாங்க, அவங்களோட ஒரே தகுதி என்னன்னா அவங்க அப்பா அம்மா பொலிட்டிஷனா இருந்திருக்காங்க, வேற எந்த தகுதியும் இல்லை இல்லையா? இன்னைக்கும் இல்லையா, எந்த தகுதியும் இருக்காது. ஒரே தகுதி என்ன, இவங்களுடைய குழந்தை, இவங்களுடைய பையன். அப்புறம் எல்லா தோல்வி வந்த உடனே நான் போறேன் அப்படின்னு போகாதீங்க போகாதுன்னு இவங்க குச்சி எடுக்கிறாங்க. அப்போ சமுதாயத்தை எப்படி இருக்கு பாருங்க, வேற ஒருத்தரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத நிலையில இருக்குது ஒரு சமுதாயம். அப்படியெல்லாம் இல்லாம ஜனரஞ்சகமான ஒரு தலைவனாக ராமர் ராஜாவாக மாறுவதற்கு முன்னாலே இருந்திருக்கிறார் என்பதை வால்மீகி காட்டுகின்றார். அதனால தசரதர் வசிஷ்டரை கேட்கிறாரு, இந்த மாதிரி ராமனை வரவழைக்கலாமா அப்படின்னு சொன்னி கேட்ட உடனே, வரவழைக்கலாம், இந்த விஷயத்தை ராமனிடம் சொல்லி அவனுடைய அனுமதியும் கேட்டுக்கொண்ட பிறகு பட்டாபிஷேகத்திற்கு நாம் தயார் செய்யலாம்னு சொன்ன உடனே, உடனே ராமனை அழைத்து வரும்படி சுமந்திரரிடம் சொல்லுகின்றார். சுமந்திரர் போன உடனே, ராமர் பொதுவாக அந்த நேரத்தில் அரசு காரியங்களை செய்வதற்காக தயாராக இருப்பவர், அப்பா கூப்பிடுறாருன்னு சொன்ன உடனே வரார். பொதுவாக ஜனங்க ராமர் போவதையும் வருவதையும் அற்புதமாக பார்த்து ஆனந்தப்படுபவர்களாக இருப்பதனால அன்று என்ன பண்ணுறாங்க, இவர் வெளியில் வரார். அந்த வெளியில் வர காட்சியை ஜனங்க பார்த்து ஆனந்தப்படுகின்ற அந்த காட்சியை சொல்றார் வால்மீகி ரிஷி. கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்கபாகும் மகாசத்வம் மத்த மாதங்க காமினம் சந்திர காந்தானனம் ராமம் அதீவ பிரிய தர்ஷனம் ரூபௌதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம் தர்மாபிதப்தா பர்ஜன்யம்
கிளாதயந்தம் இவ பிரஜா. நல்ல வறண்ட பூமியில மழை பெஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உணர்வு அடைந்தார்களாம் இந்த அயோத்திய மக்கள் ராமனை பார்க்கும் பொழுதெல்லாம். ஏன் அப்படின்னா கந்தர்வ ராஜ பிரதிமம், அந்த பிரதிமம் அந்த உருவமே வந்து கந்தர்வ ராஜர்களுக்கெல்லாம் ராஜாவாக காட்டுகின்ற ஒரு அழகான உருவம். ஒருத்தருக்கு அழகு இருக்கலாம் ஆனா வலிமை இல்லாமல் இருக்கலாம், அதாவது பௌருஷம் இல்லாமல் இருக்கலாம். இங்க சொல்றாங்க லோகே விக்யாத பௌருஷம், யார் எங்களுடைய ராமர் தெரியுமா அப்படின்னு ஜனங்க பேசிக்கிறாங்க. எவ்வளவு அழகா இருக்கார் பாரடி அப்படின்னு சொல்லி பெண்கள் எல்லாம். இந்த வீரர்கள் என்ன பண்ற எங்க ராமர் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவருடைய பௌருஷத்தை பேசுகின்றார்கள். யாரு? சிவதனுசை முடித்தவர், பரசுராமரையே தோற்கடித்தவர் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி தாடகையை வதம் செய்தவர் அப்படின்னு சொல்லி விக்காத பௌருஷம். அந்த அந்த புஜத்தை பார், தீர்க்க பாகம், மகாசத்து, மத்த மாத, அந்த நடந்து போற விதத்தை பார், ஒரு யானை கம்பீரமாக நடந்து செல்வதாக. சந்திரகாந்தானனம் ராமன் அதீவ பிரிய தர்சனம், பிரிய தர்சனம் அதீவ பிரிய தர்சனம், பார்ப்பதற்கு பிரியமா இருப்பாரு. அதீவ பிரிய தர்சனம்னா பார்த்துட்டே இருக்கலாமான்னு ஒரு ஆசையை உண்டாக்கிவிடும். ஏன் அப்படின்னா மூன்று குணங்களை சொல்றார், ரூப ஔதாரிய குணைகி. அந்த ரூபம் அப்படிப்பட்ட அற்புதமான ரூபம், உதாரதா, மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய அற்புதமான உதாரம், உதார குணம் உள்ள மனது, அப்புறம் நல்ல குணங்கள் உள்ள மனது. இதனால பும்சாம் திருஷ்ட சித்த அபஹாரம், ஒருத்தர் பார்த்துட்டா பார்த்துட்டே இருக்கணுமா. அது யாருன்னா ராமர் தான், பகவானுக்கு மட்டும்தான் இந்த குணங்கள் எல்லாம் செல்லும். இல்லை வேற யாரை பார்த்தாலும் அடுத்த நிமிஷமோ அடுத்த மாசமோ அடுத்த வருஷமோ ஐயையோ அப்படின்னு சொல்லும். மிஸ் வேர்ல்டு, மிஸ்ஸஸ் வேர்ல்டு, மிஸ்ஸஸ் வேர்ல்டு இல்லை, மிஸ் வேர்ல்டு, மிஸ்டர் இந்தியா, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் எத்தனை தடவை பார்த்துட்டு இருப்போம்? சும்மா ஒரு தடவை பார்க்கலாம், இல்லை ஒரு மாசம் பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆனால் ராமரை பார்த்து கொண்டிருந்த பும்சாம் திருஷ்ட சித்த அபஹாரிகம், திருஷ்டியை திருடிவிடும், திருஷ்டியை திருடினதுனாலே சித்தத்தையும் திருடிவிடும், அப்படி ஒரு அழகு. அதனால ஜனங்கள்லாம் கூட்டம் தாங்களை திருப்பியும் இன்னைக்கு என்னவோ எல்லாரும் மந்திரிகள் அவங்கவுங்க எல்லாரும் சபைக்கு போயிருக்கிறாங்களே, ஏதோ ஒரு விசேஷம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பின்னாடியே வராங்க. சபையில் எல்லாரையும் விட முடியாதுன்றதுனால இந்த கூட்டத்தை பார்த்து ராமர் கை அசைத்து இங்கேயே இருக்கும்படி, சரி எல்லாம் திரும்பி போங்கன்னு சொல்கிறார். போக மாட்டேன்றாங்க, ஏன்னா திருப்பி இவர் வருவார் இல்லையா, சபைக்கு போனவர் திருப்பி வருவார் இல்லையா, அதனால் வரும்பொழுது பார்க்கலாம், மறுபடியும் பார்க்கலாம்னு காத்து கொண்டிருக்கின்றார்கள். உள்ளே வந்த ராமன் தசரத ராஜாவுக்கு நமஸ்காரம் செய்து, வசிஷ்ட மகரிஷிக்கு நமஸ்காரம் செய்து, பெரியவர்களுக்கெல்லாம் நமஸ்காரம் செய்து தன்னுடைய ஆசனத்தில் அமர்ந்த பொழுது தசரதர் சொல்கிறாரு, உனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று என்னுடைய ஆசை. பெரியோர்கள் எல்லாம் அதற்கு ஒப்புக்கொண்டார்கள், ஜனங்களுடைய பிரதிநிதிகள் எல்லாம் அதற்கு ஒப்புக்கொண்டார்கள். நீ என்ன சொல்றாமா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சந்தோஷம் வரும் தானே, யுவராஜ பட்டாபிஷேகம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை, பெரிய சக்கரவர்த்தியினுடைய அடுத்த நிலை, சக்கரவர்த்திக்கு அடுத்த நிலை. அப்படி அமைதியா இருக்க, என்னடா இது, ஒரு ரியாக்ஷனும் இல்லாம அமைதியா இருக்கிறானேன்னு சொல்லிட்டு தசரதனுக்கு ஆச்சரியம் ஆயிடுத்து. பொதுவா தசரதன் வந்து ரொம்ப புத்திசாலி அவர், ஏன்னா கோசல தேசத்து மக்களை சொல்லும் போது வால்மீகி சொல்ல இங்கிதான் தெரிஞ்சவங்கோ அப்படின்னு கேட்கிற, அதான் முகத்தை பார்த்தே வந்து எல்லாம் சொல்லக்கூடுவாங்களோ, அப்போ உங்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறவர் இவரு, இவரு ராமரை அளக்க முடியல. குப்தார்த்தம் இவ சாகராக, எப்படி சாகரத்தை அளக்க முடியலையோ அந்த மாதிரி ராமனுடைய மனநிலையை அளக்க முடியாதனால சொல்றாரு, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படின்னு இவரே அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. மௌனமா இருக்கார் ராமர், எஸ்ன்னு சொல்ல நோன்னு சொல்லலை. அப்புறம் எல்லாரையும் சபையெல்லாம் கலைத்து விட்டு அனுப்பிவிட்டு மறுபடியும் ராமனை பார்த்து ராமனை அழைத்து வர சொல்றாரு, தனிமையாக பேசுகின்றார். இப்ப பேசும்போது, ராமா நீ இந்த மாதிரி ஒரு திடீர் என்று முடிவுக்கு வந்தேன் தெரியுமா, நாளைக்கே உனக்கு பட்டாபிஷேகம் என்ற இந்த திடீர் முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் எல்லாரும் உன்னை விருப்பப்படுறாங்க. எல்லாரும் விருப்பப்படுறாங்கன்னா ஒரு மாசத்துக்கு அப்புறம் பண்ணுங்களேன், என்ன கெட்டு போச்சு? இல்லை, ஒரு சொப்பனம் பார்த்தேன், அந்த சொப்பனத்துல எனக்கு மிருத்தி வர மாதிரி ஒரு சொப்பனம் அது, அது அதனால எனக்கு நான் இருக்கும் பொழுதே என் கண்ணாலேயே உனக்கு அபிஷேகம் செய்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ராமருக்கு ஒன்றும் கன்விக்ஷனே ஆகலை, கன்வின்ஸ் ஆகலை, அவர் திருப்தி வரலை. அது முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறார்,
ஓஹோ, பரதனும் சத்ருகனும் இல்லைன்றதுனால உனக்கு இதுல விருப்பம் இல்லையா அப்படின்னு உடனே அப்படி ராமனுடைய முகம் மலர்ந்தது. ஆமாம் என்பது போல இருந்தது. அப்போ சொல்றாரு, பரதனை பற்றி கவலைப்படாதப்பா, பரதன் வந்து உன்னுடைய பட்டாபிஷேகத்துக்கு எந்த காலத்திலையும் ஆட்சேபனையே செய்ய மாட்டான், ஏன்னா அவன் ஜேஷ்டானுவர்த்தி, உன்னிடத்துல அற்புதமான அன்பை கொண்டிருக்கின்றவன், சதாமிருத்தே ஸ்திதா, சாதுக்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றவன், தர்மாத்மா ஜிதேந்திரியா சானுக்ரோஷா தே பிராத. அதனால் உன்னுடைய பட்டாபிஷேகத்துல அவனுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காது. ஏன் இதை உடனடியாக நம்ம வந்து அடுத்த நாளே என்ன, இந்த நட்சத்திரம் இதுக்கப்புறம் 14 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரப்போகுது. இந்த புஷ்ய நட்சத்திரம் இந்த சுப நாள் 14 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரப்போகுது. அதனால பெரியவங்கள்லாம் இதை நாளைக்கே செய்திடணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. தம்பிங்க இல்லைனாலும் பரவாயில்லை. இன்னும் ராமருக்கு என்னன்னா, பிறந்தது ஒன்னா பிறந்தாங்க, ஒரு நாளுக்கு தானே கேப்பு. மம்மு கொடுத்தா கூட நாலும் வாய் திறந்து, ராமர் வாய் திறந்தது தான் மீதி 3 வாய் திறக்கும். விளையாடினது ஒன்னா, படித்தது ஒன்னா, கல்யாணம் பண்ணதும் ஒன்னா, அதுவும் ஒரே வீட்டில் கல்யாணம் பண்ணது, இப்படி எல்லாம் நடந்து ஒன்னா நடந்திருக்கும் போது எனக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இது பட்டாபிஷேகம், இதுல என்னுடைய தம்பி இல்லையேன்றது வருத்தம் அவருக்கு. அதை தெரிந்து கொண்டு தசரதன் அவரை சாந்தப்படுத்துகின்றார். ராஜா ஆக்ஞை அப்பானுடைய ஆசை என்பதனால ராமர் அமைதியாக ஒத்துக்கொண்டு தாய் கௌசல்யா தேவியிடம் வந்து சொல்லுகின்றார். என்ன சொல்றார் பாருங்க, ஒரு விஷயம் எப்படி அணுகிறார் பாருங்க. தாய் கௌசல்யா தேவியிட்ட சொல்றாரு, அம்ப பித்ரா நியுக்தோஸ்மி பிரஜா பாலன கர்மணி பவிதா அஸ்வோ அபிஷேகோ மே யதாமே சாசனம் பிதுகு. அற்புதமான ஸ்லோகம் இது. அம்மா கிட்ட சொல்றாரு, அம்மா அப்பா எனக்கு புதிய கடமையை கொடுக்க இருக்கின்றார், நான் ராஜாவுக்கு போறேன், அதை பண்ண போறேன், ஜாலியா இருக்க போறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாருங்க, எனக்கு புதிய கடமையை கொடு, நியுக்தோஸ்மி பிரஜா பாலன கர்மணி, இந்த பிரஜாக்களை பாலனம் செய்யக்கூடிய முக்கியமான கடமையில் என்னை நியமித்திருக்கின்றார், நாளை காலையே அபிஷேகம் நடப்பதாக, இது பிதுவினுடைய சாசனம், இது அப்பா சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே கௌசல்யாம்மா எப்படி ரியாக்ட் பண்றாங்க பாருங்க. ஏதத்ருத்வா து கௌசல்யா சிரகாலாபிஷ்காங்க்ஷிதம் ஹர்ஷ பாஷ்ப குலம் வாக்கியம் இதம் ராமம் அபாஷ். ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தா, ஏன்னா அவளுக்கு வீட்டுல மரியாதை இல்லை கௌசல்யக்கு, ஏன்னா கைகை அம்மாவுக்கு தான் எல்லாம், அதெல்லாம் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தாங்க. வத்ச ராமம் சிரம் ஜீவ ஹதாஸ்தே பரிபந்தின, செத்தா எல்லாரும் செத்தான். கௌசல்யம்மா சொல்லுது, என்ன இப்படி சொல்ற, விரோதிகள் எல்லாம் செத்தார்கள் பாருங்க. ஒவ்வொருத்தருடைய ரியாக்ஷன் பாருங்க, மனநிலை பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அம்மா எப்படா நமக்கு மரியாதை வரும்னு காத்துட்டு இருக்கு, அவ்வளவு அவமானம் நடந்திருக்குது, அது கௌசல்ய தேவி சொல்ல போறா, எனக்கு முதல் ராணின்னு பட்டம் இருந்தாலும் எனக்கு கிடைச்ச அவமானம் இருக்குதே இந்த வீட்டுல, இது சாதாரண இதில், இது கௌசல்ய தேவியுடைய ராமாயணம், கௌசல்யா தேவிக்கு இந்த ராமாயணம்னா நம்ம வீட்டிலலாம் நமக்கு மரியாதை கிடைக்கலன்னு அழறது நியாயமா, கௌசல்யா தேவி சொல்றா. எப்போ பட்டாபிஷேகம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், இவருக்கு மதிப்பு வந்துடும், இவர் வந்து இந்த அம்மா என்ன ஆகிடும், ராஜமாதா ஆகிடுவாங்க இல்லையா, அப்போ ராஜமாதான்னும் போது எல்லாரும் இவங்களை மதிப்பாங்க. அதனால இந்த அம்மா சொல்றாங்க, ஹதாஸ்தே பரிபந்தினஹா, விரோதிகள் எல்லாம் அழிந்தாங்க, சிரஞ்சீவ நீ தீர்காயுஷா இரு ராம அப்படின்னு சொல்றாரு. இதனாலதான் பின்னாடி அம்மா அழப்போறாங்க, ராமர் அழப்போறது இல்லை, எதனால சொல்லுங்க, புதிய கடமை வந்திருக்கிறதுனு அவர் எடுத்துக்கினார் ஒரு விஷயத்த, இந்த மாதிரி எடுத்துக்கினாங்க, பழி வாங்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. சைக்காலஜி இஸ் பிளென்டி இன் ராமாயணம். என்னோட குருநாதர் சொல்வார், மனித அந்த மனோதத்துவம் தெரியணும்னா ராமாயணத்தை நம்ம கத்துக்கணும், நிறைய கத்துக்கணும். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இந்த சுப செய்தியை கேட்டு தன்னுடைய கருத்துக்களை வெளியிட போகின்றார்கள். அதில் முக்கியமாக ரொம்ப கஷ்டப்பட்டது யார் சொல்லுங்க, நம்ம மந்த்ராதேவி, அதாவது கூனின்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த கதைகளை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அடுத்த 2 வாரங்களுக்கு வகுப்பு இருக்காது என்று நினைக்கின்றேன். ராமாய ராமச்சந்திராய ராமபத்ராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ.
ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம் ததேவ சோகார்ணவ சோச்சனம் நாம் எதுத்தம ஸ்லோக யசோ நுகீயதே ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராமராம்.